அது பிரச்சாரத்தை பிள்ளை கேட்கலாம். இல்லை அடிப்படை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நிலத்தில் நான் வந்து உங்களுக்கு கல்வி, மருத்துவம், வேளாண்மை இது எல்லாமே எல்லாமே அடிப்படையே இல்லை. எங்களுக்கு சரியான சாலை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர், தடையற்ற மின்சாரம், இப்போ அறிவும் உயிரும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு தேசமாக இருக்குது. கல்வியும் மருத்துவமும் வியாபாரம் ஆயிடுச்சு. அப்படின்னா ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி வந்துடுது. இப்போ எனக்கு வந்து 1.5 கிலோமீட்டரில் வந்து மருத்துவமனை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு 60 கிலோமீட்டரில் மருத்துவமனை இருக்குது. இப்போ இது ரெண்டும் வந்து ஒரு சமமான பொருளாதாரமாகவோ வளர்ச்சியாகவோ பார்க்க முடியாது. நான் ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன், ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு ஆசிரியர் நடத்துகிற பள்ளியில் ஒரு மாணவர் படிக்கிறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் தகுதி திறனில் ஒன்றா மோதணும்னா நான் வெல்ல முடியாது. அப்போ சமமான கல்வி, சரியான கல்வி, தரமான மருத்துவம், சரியான மருத்துவம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசமாக தான் இருக்கணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அப்போ மருத்துவம், இந்த இதெல்லாம் இருக்கணும். அப்போ முதல்ல எங்களது வேலை திட்டம் வயிறு, உயிர், அறிவு, பயன். அப்போ வேளாண்மை கல்வி, வேளாண்மை மருத்துவம், கல்வி வேலை வாய்ப்பு, இதுதான் அடிப்படை திட்டம். மகளிருக்கு அதிக விழுக்காடு நாங்கள் கொடுப்போம். குறைஞ்சது 30 வேறையாவது நிறுத்துவோம், 33 வேறையாவது நாங்கள் நிறுத்துவோம். நம்ம சரிபாதியாக நினைக்கிறோம். மகளிர் அரசியலுக்கு பங்கேற்க வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது, அச்சப்படுறாங்க. ஏற்கனவே இருந்த அரசியல் சூழல் ஒன்று, அப்புறம் புதிதாக வர்றவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருமே அரசியல் ஒரு அவசியமானதாக தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இது ஒரு அநாகரியமானது, இது வெறும் ஒரு காலிகளும் பொறுக்கியலுமாக செய்கிறது ஒன்று அப்படின்னு உளவியலாக ஒரு இது இருக்குது. அதை உடச்சி அதிலேருந்து நம்ம குடும்ப பெண்களை கொண்டு வர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. ஒருவேளை இனி நம்ம நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறி நம்ம கூட சரி விழுக்காடு ஒரு 50 விழுக்காடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன முன்வைக்கிறோம்னா, இப்போ இந்த உள்ளாட்சிகளில் வந்து இப்போ கவுன்சிலர் போன்ற பதவிக்கு, பஞ்சாயத்து தலைவர் போன்ற பதவிக்கு வந்து பெண்களுக்கு என்று தனித்தொகுதி இருக்குது, தனியாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்போ பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று எப்படி தனித்தொகுதி இருக்குதோ அதுபோல் பெண்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தினோம், அதில் திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா காங்கிரஸும் பெண் வேட்பாளரை தான் நிறுத்தோம். இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் அதிமுக ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துது, மற்ற எல்லாரும் ஆண் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. அது வந்து சரியான போட்டியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. அப்போ இந்த பெண்களுக்கு முன்னுரிமை வரணும் அப்படின்னா இதே மாதிரி எப்படி உள்ளாட்சியில் இருக்குதோ அதே மாதிரி பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண் வேட்பாளருக்குன்னு தனி தொகுதிகளை நம்ம ஒதுக்குவது தான் அதிகமாக பெண்கள் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இங்கே உளவியலாகவே பெண்களுக்கு ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு மாநகராட்சி தந்தையாக தாயாகவே ஒரு பெண்ணை எடுத்துட்டா அவங்கள இயங்க விடாமல் அவங்க கணவரோ அவர் தம்பியோ அல்லது மச்சினரோ இவங்க அப்பாவோ இப்படி இயங்குறது வந்து நம்ம பரவலாக நம்ம தமிழ் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அது சரியா இல்லை. அப்போ அதனால் பெண்களாலும் முடியுங்கிறதுக்கு பெண்களை தனியாக இயங்க விடுறதான் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான சுதந்திரம். அப்போ அதை கோரிக்கையாக வச்சு நாங்கள் இந்த தேர்தலில் பரப்புரை செய்வோம். பெண்களுக்கு நான் நிறுத்துகிறேன், நான் இந்த இடத்துல பெண் வேட்பாளர், தயவு செய்து எல்லாரும் பெண் வேட்பாளரை போடுங்க, அதுதான் சரியாக இருக்கும்னு நாங்கள் கேட்போம். அதை உறுதியாக கொடுப்போம். எனக்கு நிறைய தங்கைகள் அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க, அது கட்டாயம் நிறுத்தும். ஒரு ஓராண்டு சாதனையே ஒரு வாரம் கொண்டாட போகிறாங்க. அதாவது நம்ம எங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதனைன்னு பார்த்தா அந்த ஓராண்டில் பாரதிய ஜனதா வந்து ஊழல்னு ஒன்று அந்த ஒரு சிக்கலை சிக்கலை, அது தவிர வேறு எதுவும் சாதனை இல்லை. இந்த காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அடிப்படையில் மாற்றம் இல்லை. ரெண்டு பேருக்குமே கல்விக் கொள்கையோ, பொருளாதாரக் கொள்கையோ, வெளியுறவுக் கொள்கையோ, நீர் மேலாண்மை கொள்கையோ, பாதுகாப்புத்துறை உள்ள கொள்கையோ எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை எந்த இந்த தத்துவத்தை இந்த கொள்கை முடிவை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் அல்ல, பாரதிய ஜனதா அல்ல, யார் வந்தாலும் செய்ய முடியாது. ஏன் நானும் நீங்களும் வந்தாலும் நல்லது செய்ய முடியாது. அப்போ இந்த அமைப்பு தப்பாக இருக்குது, இந்த கொள்கை முடிவு தப்பாக இருக்குது.
அப்ப அத மாற்றாம நீங்க வந்து இப்ப பொருளாதார கொள்கை பிழையா இருக்கறனால தான் நீங்க விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. எல்லாம் தனியார் மயம், தாராள மயம், உலகமயம்னா அப்ப அன்னைக்கு இங்கிலாந்துக்கு மட்டும் அடிமையா இருந்த நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் அடிமையாகிற வாய்ப்பு தான் இந்த உலகமயம், தனியார் மயம், தாராள மயம். அப்ப நீங்க வானூர்தியில வர்த்தகம் செய்ய வந்தவனை, கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை போராடி விரட்டிட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்ய வரவனை வா வான்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறது தான் இந்த பொருளாதார கொள்கையா இருக்கு. அப்ப அது பிழையானது. அப்ப இந்தியா அன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஏன்னா எல்லாம் ஜப்பான் வருது, கொரிய முதலாளி வர்றாரு, ரஷ்ய முதலாளி வர்றாரு, சீன முதலாளி வர்றாரு, அவருக்கு 2,000-3,000 ஏக்கரை பறித்து கொடுக்குறது. அப்போ விவசாயி தற்கொலை செய்கிறான். விவசாயி தற்கொலை செய்கிறது அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு இல்லை, நமக்கு சாப்பாடு போட முடியலையேங்கிற வருத்தத்தெல்லாம் ஜாகிறான். இப்போ விவசாயி சாவது எதை குறிக்குது? நான் இன்னைக்கு சாகுறேன், நாளைக்கு நீங்கள்லாம் சோறு இல்லாமல் சாவீங்கிறத உணர்த்துது. அப்போ இந்த தேசம் எங்கே போயிட்டுருக்குன்னு நம்ம பார்க்கணும். இவங்க எல்லாம் வளர்ச்சி, வேலை வாய்ப்புன்னு இனிப்பான சொற்களை காதலை போடுறாங்க. ஆனால் அது வளர்ச்சியாக வருமா? அது வேலை வாய்ப்புனா எப்படி? 1,000 ஏக்கர் விளைநிலங்களை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அரிசியும் பருப்பும் வெண்டைக்காயும் வெள்ளரிக்காயும் கத்திரிக்காயும் எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். அப்போ பணத்தை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது? கேட்டால் வேலை வாய்ப்புன்றாங்க. வேலை வாய்ப்புன்னா நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரிக்கு நாங்கள் மின் உற்பத்தி திட்டத்துக்கு நாங்கள் 500 ஏக்கரை கொடுத்தாங்க, அதில் நிலத்தை கொடுத்த எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சா? இழப்பீடுன்னா இழப்பீடு 4 மடங்கு கொடுக்குறோன்றீங்க, அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது? அப்போ விளைநிலம்ங்கிறது நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது, அந்த வளங்கள் அதையும் பறித்து அந்நிய முதலாளி கொடுத்துட்டா, ஒருவேளை அரசாங்கத்திட்ட இருக்குது 1,000 ஏக்கர்னா ஒரு நாள் நான் புரட்சி செய்தாவது அது பறித்து அரசுக்கிட்ட இருந்து நான் போராடி பெறலாம். அந்நிய முதலாளிகிட்ட இருந்தால் நான் எப்படி எடுக்கிறது? ஜப்பான் முதலாளி, கொரிய முதலாளிகிட்ட இருந்தால் நான் எப்படி போய் போராடி எடுக்கிறது? அப்போ இது ஒரு மிகப்பெரிய பேராபத்துக்கான திட்டங்களாக தான் இருக்குது. அதுவும் இந்த நிலம் கையகப்படுத்துகிற அவசர திட்டம் இருக்கே, சொந்த நாட்டு மக்களில் எதுக்கு அவசர திட்டம்? நீங்கள் இந்த 5,000 ஏக்கர் வச்சுருக்க பெரும் முதலாளிகிட்ட எடுத்து நிலமற்ற ஏழை விவசாயி கொடுக்க போகிறீங்களா? இல்லையே, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு எதுக்கு இந்த அவசர சட்டம்? அது தேவையில்லையே, அது தேவையில்லை. நீங்கள் பிறம்போக்கு இடத்த பயன்படுத்துவோம், தேவைனா தான் எடுப்போம் அப்படின்னு. அப்போ தேவையாகும் போது நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியதானே, தேவைப்படும் போது அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியதானே. இப்போ அவசர அவசரமாக அதை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவை என்ன? யார் அதிர்ச்சவன் தப்பு தானே? இதனால் அதிமுக அதிர்ச்சிட்டா அதிமுகவே அதிர்ச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? அதிமுக அதிர்ச்சவன் தப்பு தான் அது. அதை வந்து ஒரு பண்பாட்டு நிகழ்வு, ஒரு குடும்ப நிகழ்வு. இப்போ எனக்கு கூட தான் தம்பி அருள்நிதி வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்குறாரு. அதனால் இப்போ நான் போய் இன்னும் கூட்டணிக்கு போயிடும், திருமணத்துக்கு இப்போ நான் போனேன்னு வைங்க, அதனால் கூட்டணி ஆயிருமா என்ன? பண்பாட்டு நிகழ்வு அந்த இது, இந்த திராவிட அரசியல் கட்சிகள் தான் இந்த அநாகரிகத்தை பிளந்து விட்டது. இப்போ நீங்கள் வந்து சாதி மத தீண்டாமையை விட அரசியல் தீண்டாமை வந்து தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குது. இப்போ வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா காந்தியும் எதிரெதிர அரசியல் கொண்டாலும் மாலையில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து தேநீர் சாப்பிட்டுட்டு விவாதிக்கிறாங்க. நீங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை அடிக்கல் நாட்டுற இடத்துல அன்றைய பிரதமரும் வருங்கால பிரதம வேட்பாளராக நின்ற நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் நிற்கிறாங்க. அங்கே வந்து அந்த இது இருக்குது. ஒரு பாராளுமன்ற வளாகத்தில் சீதாராம் யெச்சூரியிலேருந்து, டி ராஜாவிலேருந்து, பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து, காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இங்கே அப்படி இருக்கா? ஒரு அதிமுக அமைச்சரும் திமுக அமைச்சரும் ஒரு வானூர்தியில் பயணம் செஞ்சால் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒரு இந்து பையன் மணந்துக்க முடியும், ஒரு இந்து பெண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் மணந்துக்க முடியும், எவ்வளோ மதம் இருக்கங்கள் இருந்தாலும். ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் ஒரு உயர்ந்த சாதி பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிற முடியும். ஆனால் அந்த அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை திமுக மாவட்ட செயலாளர் மயன் திருமணம் செஞ்சுக்க முடியுமா, காதலிக்க முடியுமா? சாதி கேட்டு மதம் கேட்டு பலதோடு இப்போ கட்சி கேட்டு, நீங்கள் என்ன கட்சிங்க? திமுகவை ஐயோ என்னை பார்க்காதீங்கிற அளவுக்கு அரசியல் தீண்டாமல் இருக்குது. முதல் அதை ஒழிக்கிறதுக்கு இந்த அநாகரிகத்தை நீங்கள் கொண்டோம். ராஜாஜியும் பாரு பெரியாரும் நேரெதிர் தத்துவம் கொண்டவங்க, ஆனால் கடைசி வரை நட்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த பெரியாரின் வழிவந்த இந்த திராவிட அரசியல் கட்சி தான் இந்த அநாகரிகத்தை இந்த மண்ணில் விதைச்சது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு திமுக மாவட்ட செயலாளர், திமுக அப்போ அருள்நீதி இருக்கிறாரு, அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை காதலிச்சிடுறாரு, ஜெயலலிதாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர் ஒரே மட்டில் இருந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? அப்போ இந்த அநாகரிகத்தை, இந்த அரசியல் தீண்டாமை யார் ஒழிக்கிறது? அதனால் இதில் போய் அதை பார்த்து பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு பண்பாட்டு நிகழ்வு, எல்லாரையும் அழைக்கிறாங்க. அரசியல் வேறு, கொள்கைக்கு வேறு, கருத்து நிலைப்பாடு வேறு, பண்பாடு வேறு. பண்பு என்ன எதிரியாக இருந்தாலும் அவர் மரணம் அடைஞ்சால் அந்த இங்கே போய் அவருக்காக வருத்தம் அடைகிறதுங்கிறது தானே, இது அதானே தமிழனுடைய மாண்பே தானே. அதில் போய் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை.
பத்திரிகை கொடு கல்யாணம் திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தவங்களெல்லாம் கூட்டணினா அப்போ தெரிய அதிமுக தர எல்லாம் ஒரே கூட்டணியாக தான் இருக்கணும். போட்டி இல்லை, 16 தேர்தலில் 16 வருதோ 15 வருதோ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் முழு மொத்தமாக நாங்கள் சுத்தோடங்கி போட்டிடுறோம். அதுக்கப்புறம் வர்ற உள்ளாட்சி பாராளுமன்றம் எல்லா தேர்தல் இடைத்தேர்தல் அதிலெல்லாம் போட்டிடும். முத முதல்ல தொடங்குறது இதில் தொடங்கும். எந்த தேர்தலில் அது ஒன்றும் நம்ம யாருக்கும் ஆதரவுங்கிறது இல்லை. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் நிற்கும் போது கூட நாங்கள் ஒன்றும் பெரிய ஆதரவு இல்லை. எங்கள் கவனம் வந்து 2016 இல்லை 15 அடுத்து வர தேர்தலை நோக்கி தான் போகும். சாதனைன்னு ஒன்றும் சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை, ஆனால் பெருத்த பெருத்த வேதனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, அப்படியே இருக்குது. ஆள் தான் மாறி இருக்க ஒழியே, ஐயா கலைஞர் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்காங்களே ஒழியே, இங்கே காலங்காலமாக ஒரு அரை நூற்றாண்டாக வந்து ஆள் தான் மாறுதே ஒழிய ஆட்சி மாறுவதில்லை. இப்போ அதனால தான் நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தால் பயன் இல்லை, அரசியல் மாற்றம் தேவைப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்தை கொள்கையாக கொண்டு நகர்றோம். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஐயா கலைஞர் ஆட்சி காலத்துலேயும் ஆத்து மணல் கொள்ளை போகுது, அப்போ இவங்க வந்தாலும் ஆத்து மணல் கொள்ளை போகுது. அங்கேயும் மின்தடை இருக்குது, இங்கேயும் மின்தடை இருக்குது, அங்கேயும் ஊழல் இருக்குது, இங்கேயும் ஊழல் இருக்குது. அப்போ அங்கேயும் லஞ்சம் இருக்குது, இங்கேயும் லஞ்சம் இருக்குது. அப்போ அங்கேயும் கச்சத்தீவா அது ரெண்டு பேரும் மீட்க போராடுறது தான், அணுலையா ரெண்டு பேரும் அதுக்கு ஆதரவு தான், இப்போ ஈழ விடுதலையா அது ரெண்டு பேருக்குமே ஒரே நிலைப்பாடு தான். அப்படிங்கும்போது எந்த மாற்றமுமே இதில் இல்லை. ரெண்டு அரசுமே டாஸ்மார்க் ஒன்றில் தான் முழுமையான பாஸ்மார்க்கு வாங்குது, வேறு இதில் எங்கே இருக்குது? அவங்க வந்தாலும் மதுக்கடைகள் இருக்கும், இவங்க வந்தாலும் மதுக்கடைகள் இருக்கும். மூடும்னா நீங்கள் வேணால் போராடிக்கிறீங்க, நாங்கள் மூட முடியாது, அதானே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது இதுக்குள்ளே மாற்றத்தை விரும்ப முடியாது. இது ரெண்டு எல்லாத்தையும் மாற்றுவது தான் மாற்றமாக அமைய முடியும்.